இது 141. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. டீனேஜில் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க, யாரும் தங்களை எதுவுமே சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை யாரும் தங்களை திட்டிடவே கூடாது. திட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே கோச்சிக்கலாம், ஒத்துழையாமை இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் பெரியவங்க திட்டுறதோ பெரியவங்க கண்டிக்கிறதோ பொதுவாக பிடிக்கிறது இல்லை, அதுவும் அதிகமாக இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கிறது இல்லை, ஆனால் அதை சொல்கிறதில்லை, பெரிய பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்குமே பிடிக்கிறது இல்லை தான், இது என்னது தப்பு, இப்படி இருக்கக்கூடாதுண்ணா, ஏன்னா இது நல்லது. அப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன் சரியான பாதையிலே தன்னை சீர்திருத்தி பார்த்து நான் போக முடியும். ஏன்னா பெரியவங்க புத்தி சொல்லும்போது தப்பு செய்யும்படிக்கு அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, உபதேசிக்க மாட்டாங்க, தப்பான வழியில் போ பாவம் செய்யின்னு சொல்லிட்டு எந்த பெரியவர்களும் பெற்றோர்களும் பெரியவர்களும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு பெற்றோர் கூட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி, நல்ல வழியில் தான் நடக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு அவர்களுக்கு புத்தி சொல்லுவாங்க, அவங்கள கண்டிப்பாங்க, அவங்களை கண்டிப்பாங்க. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறது நல்லது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறது நல்லது, அது அவர்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் துன்மார்க்கன் பாருங்கள், எப்படி ஒன்று விழத்தள்ளலாம், எப்படி ஒன்று அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகலாம், இப்படியே தான் நோக்கமாக இருப்பான் வாழ்நாள் முழுசும், கடைசி வரைக்கும், நீ கடைசி மூச்சு விட்ற வரைக்கும், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், தான் முயற்சி அவன் விட மாட்டான், அதுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறான் அந்த உலகத்தில். சத்ரு ஏற்று தான் நிற்கணும், சுருக்கு போட்டு வைக்கிறாங்க, கண்ணி வைக்கிறாங்க, வலை விரிச்சு வைக்கிறாங்க, குழி நோண்டி வைக்கிறாங்க சத்துருக்கள். எப்படியாவது நீ விழுந்துடணும், மாட்டிக்கணும், ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டினா போதும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே நீ இது சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, எதையும் உதாசீனப்படுத்தாத, திருப்பாவமாக இருந்தாலும் அதுலேருந்து விலக்கிட்டு கொஞ்சம் காத்துக்கொள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம்ன்றது நிறைய பேர் உணர்றதில்லை. பொய் வந்து தமாஷுக்கு சொல்லுவாங்க, கேஷுவலாக சொல்லுவாங்க, அது தங்களை அறியாமலே வந்துக்கிட்டு இருக்கோம் சிலர் வாயிலேருந்து பொய்யெல்லாம். ஏன் இந்த பொய் வருதுன்னா, இந்த பொய் வந்து ஒரு சும்மா ஒரு வேடிக்கைக்காக தமாஷுக்காக சொல்லி 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 பழக்கப்படுத்தி இப்போது இந்த பொய்யினாலேயே நரகத்துக்கு போகிற அளவுக்கு சத்துரு என்ன பண்ணுறான், அவங்கள குழி வெட்டி அந்த ஆழத்தில் கொண்டு போயிடுறான், வலையில் மாட்டி திரும்ப அந்த வலையை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு சிக்குண்டு போகிற அளவுக்கு செஞ்சிடுறான், அப்படியே பழகிடும், ரத்தத்தில் ஊறிடும், அடிக்ட், அடிமைத்தனம், பொய்யின் அடிமைத்தனத்துக்குள்ளே ஜனங்கள் போயிடுறாங்க. எவ்வளவு பரிதாபமான மனுஷனுடைய நிலைமை இருக்குது பாருங்க, இதை உணர்றதில்ல மனுஷன், உணராமல் சர்வசாதாரணமாக இப்படி சின்ன பாவம் தானே, இது ஒரு சாதாரண காரியம் தானே மனசில் நினச்சிக்கிட்டு அதை அந்த தவறுகளை செய்கிறார்கள். இந்த சிறு காரியங்கள் தான் உங்களை பெரிய பாவத்துக்குள் பின்னால் கொண்டு போக போகுது. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். யோவான் 1:1 எடுத்துக்கோங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எல்லாமே ஒழுங்கின்மையுமா இருந்ததுங்க பூமியில். தேவனுடைய சமூகத்தில் என்ன இருந்தது, வார்த்தை இருந்தது. தேவனை சிக்கல்ட்டு வார்த்தை, வார்த்தையை சிக்கல்ட்டு தேவன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அது தேவனையும் குறிக்கும், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியேட் செய்யணும். எங்க வரணும் இந்த வார்த்தை, நமக்குள்ள வரணும், நமக்குள்ள வந்தாதான் இதுல பிரயோஜனம், நம்ம சுற்றிலும் வார்த்தை இருந்து பிரயோஜனம். இப்போ வார்த்தையெல்லாம் வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, அழகா ஃப்ரேம் பண்ணி நல்ல அழகான படங்களோட வார்த்தைகள் எல்லாம் எழுதி சுவத்துலலாம் மாட்டி வச்சிருப்பாங்க. சில இடத்துல வந்து ரோட்ல போகும்போது நீங்க காம்பவுண்ட் வாலெல்லாம் கூட தேவனுடைய வார்த்தை எழுதி வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணுன்றதுக்காக, உங்களுக்குள்ள போகணும் இந்த வார்த்தை, இதற்காக தான் எழுதப்பட்டிருக்குது. பைபிள் உங்கள் கையில் கொடுத்துருக்குறதுன்னா பைபிளை நீ வச்சுக்கிட்டு, இப்போ சிலர் வந்து எப்படி தெரியுமா, ராத்திரில் பயமாக இருக்குது,
ஐயோ கெட்ட கனவு வருது அப்படின்றதுனால பைபிளை வந்து தலையணி கடையில் வச்சு படுத்துக்குவாங்க. அப்படி கிடையவே கிடையாது, கண்டிப்பாக வரும், வர்றது வரத்தான் செய்யும். சாத்தா வராமல் இருப்பானா? உன் கையில் பைபிள் இருக்குன்றதுக்காக சாத்தா வராமல் இருப்பானா? கண்டிப்பாக வருவான். அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போனானா இல்லையா? வார்த்தைக்கிட்டேயே போயிட்டானே. இந்த வார்த்தையானது நமக்குள் இருக்கணும், நம்முடைய இருதயத்துக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள் அந்த வார்த்தை இருக்கணும். அப்படி இருக்குமானால் வார்த்தை நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் என்ன? நாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம், நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். எவன் ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள் வார்த்தை இருக்கிறதுன்னு அர்த்தம். அவனுக்குள் இயேசு இருக்கிறார். நான் இதோ கதவை வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட வாசமாயிருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாருல்ல. அப்போ எங்கேருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு? நம்முடைய இறுதி கதவை, நம்ம ஆத்ம கதவை தான் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே நாம் அவரை விசுவாசித்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்போமானால் அவர் என்ன செய்கிறார்? உள்ளே பிரவேசித்து நம் பாவ மன்னிப்பை கொடுக்கறது மட்டுமல்ல, நம்மோடவே நமக்குள்ளவே வாசமாக இருந்து விடுகிறார். எப்போதும் நமக்குள்ளவே இருப்பார். அதுக்கப்புறம் சாத்தான் வந்து சுற்றி சுற்றி வந்தாலும் உள்ளே நுழைய முடியாது. உள்ளே யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. வார்த்தை எப்படிப்பட்டது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்றத எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருப்புள்ள எந்த பட்டயத்தினாலும் பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்கணி ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை, உனக்குள்ள இருக்கிற இயேசு இப்போ உன் வாயின் மூலமாக வெளியே வரணும். வார்த்தையானவர் உன் வார்த்தையாக வெளியே வரணும். உனக்குள்ள இயேசு இருப்பாரானால், உனக்குள்ள தேவன் இருப்பாரானால், உனக்குள்ளிருந்து வாய் வழியா வெளியே வர்ற வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கணும். ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் எதையும் செய்யக்கூடியது. இசை 55:10 மாரியும் உயர்ந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பூமியில ஒரு விதைய போட்டா அந்த விதை விளைஞ்சி அதை வந்து திரும்பவும் பல மடங்கு அதிகமாக பலன் கொடுக்கும் தெரியுமா? உன் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தையானது பலன் கொடுக்கும். நீ யாரையாவது ஆசீர்வதித்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். யாருக்காவது நீ ஜெபம் பண்ணினா அந்த யாருக்காக ஜபிக்கிறியோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். யாரையாவது நீ வாழ்த்தினீன்னா அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு போய் சேரும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு உள்ளே போங்கன்னு இயேசு சொன்னார். எதுக்காக சொன்னார்? உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். அவர்கள் அதுக்கு பாத்திரவான்களாக இருந்தால் அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்னு இயேசு சொன்னார். உன் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையானது கண்டிப்பாக கிரியைகளை செய்யும். ஒருவேளை உன் வாயிலிருந்து நீ நாசமாக போன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போ என்னாகும் நீ யோசிப்பார். தேவனை உன் வாயினால் ஸ்தோத்திரிக்கிற, இந்த வாயினால் தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற, இதே வாயினால் வாழ்த்துக்கிற ஆசீர்வதிக்கிற, இதே வாயினால் இன்னொருத்தர் சபிக்கலாமா? ஆகவே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிக 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 முக்கியமானது. ஆரம்பத்திலே பார்த்தோம், சங்கீதம் தியானிக்கும் போது பொய் சொல்கிறது சாதாரணமாக தெரியும், ஆனால் அது எங்கேருந்து வருது? வாய் மூலமாக. நம்ம வாயிலிருந்து வர்ற பொய் நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ ஆபத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுடுது தெரியுமா? நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கணும்னா நம்ம வாயில் பொய் இருக்கக்கூடாது. என்ன நோக்கத்தோடு தேவனுடைய வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வசனம் ஒரு இருதயத்துக்குள்ளே போய் அந்த இருதயத்திலே அக்கிரியைகளை செஞ்சு அந்த இருதயத்திலே மாறுதல்களை அந்த மனுஷனுக்குள்ளே கொண்டு வரும். ஆகவேதான் நீ சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை
ஒரு மனுஷனுடைய காது வழியா அவன் இருதயத்துக்குள்ள போகும்போது கிரியைகள் நடக்கும். தேவன் விரும்புகிறதை செய்யும். அப்ப நீ தேவன் விரும்பாததை நீ சொல்லக்கூடாது. அப்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லு, தேவன் அதையே விரும்புகிறார். இயேசு வாயிலிருந்து வார்த்தைகளா வந்தது. அப்படி வரும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செஞ்சதா இல்லையா? செஞ்சது. எப்படி செஞ்சது? ஒரு குஷ்ரோகி பார்த்து சுகமாக கடை வாங்கினார், உடனே சுகமாயிட்டான். ஒரு குருடனை பார்த்து என்ன சொன்னார்? பார்வை அடைவாயாக அப்படின்னாரு. உடனே அவன் பார்வை அடைஞ்சிட்டான். மறித்த சரீரத்தை பார்த்து சொன்னார், லாசிர்வே எழுந்து வெளியே வான்னாரு. ஒரு வாலிபன் பாடையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அவனை தொட்டார், பாடையை தொட்டார், அவன் உயிரோட எழுந்துட்டான். இயேசு சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அற்புதங்கள் மேல அற்புதங்கள், அதிசயங்கள் மேல அதிசயங்கள், எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. காற்றையும் கடலையும் பார்த்து கூட என்ன சொன்னாரு? அமைதியெல்லாம் இரு அப்படின்னாரு. உடனே அந்த கொந்தளிப்பு அமைதியாயிடுச்சு. ஏன் அப்படி அமைதியாயிடுச்சு? அவர் சொல்லிட்டார், இயேசு வாயிலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஒரு நல்ல காரியத்துக்காக, ஆசீர்வாதமான காரியத்துக்காக, ரட்சிப்புக்காக, ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வெளிப்பட்டார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். உண்டா கடவுதுனார் வாயில சொன்னாரா இல்ல செய்யல காமிச்சாரா? வாயினால சொன்னார். உண்டானது அத்தனையும் நல்லது என்று கண்டார். அப்ப நல்லது தானாம்னு சொல்லணும். ஜாகிரதையா, சாபத்தை கொடுத்துடாதீங்க யாருக்கும், நல்லதையே கொடுங்க. சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லி 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 உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேதான் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ரெண்டு சொல்றார், ஒன்னு வார்த்தையினால் உண்டானது, ரெண்டாவது அவர் வாயின் சுவாசத்தினால். நீ ஓ வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு, காத்து அதில் தானே வருது, மூக்குனாலையும் வாயினாலையும் வருது, இந்த ரெண்டுத்தையும் மூடிக்கும். இப்போ நீ பேசி பார்க்கலாம், பேச முடியுமா? அப்போ வார்த்தை எதோட ஜாயிண்ட் ஆகியிருக்கு? சுவாசத்தினால். வாயிலிருந்து வர்ற அந்த ஆவி இருக்குல்ல, ஒரு ஊதிரி இந்த காத்து, இந்த ஆவி தான் வார்த்தையாக உருவாக்கி வெளியே விடுறேன். இப்போ அந்த ஆவியை உள்ளனா வார்த்தை வெளியே வராது. இயேசு இந்த வார்த்தைகளை தன்னுடைய சுவாசத்தினாலே வாயை திறந்து சொன்னதுனால, ஒரு பேப்பர்ல எழுதுனதுனால இல்லை, வாயில சொன்னதுனால தான் அது நடந்தது. அவர் வாயை மூடிக்கிட்டு சொல்லாம சைகையில காமிச்சிருந்தா நடந்திருக்காது. வார்த்தையினால சொன்னார். அந்த வல்லமை உள்ள வார்த்தையை இயேசு தன் வாயின் மூலமாக சொன்னதுனால உள்ளிருந்து அந்த ஆவியோடு தேவ ஆவியானோரோடு இணைந்து அந்த வார்த்தை வெளிப்படுமானால் தேவன் விரும்புகிறதை செய்யும். மோசே எதை எடுத்துட்டு போனா? தேவனுடைய வார்த்தை. ஆரோன் வந்துட்டு இருக்கிறான், அவன் உனக்கு உதவியா இருப்பான், இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ அப்படின்னு சொல்ற. கர்த்தருடைய கோலை, அதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போனான், கையிலே தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ, என் ஜனங்களை விடுதலை செய், அவ்வளோதான். இந்த வார்த்தையை பாரோன்கிட்ட போய் சொன்னான், 10 முறையாக சொன்னான் பாரோன் அவனை. அதுக்கப்புறம் கடைசியில் 10வது முறை துரத்தியாக விட்டான். ஐயோ நீ ஆளை விட்டா போதும், வெளியே போங்கடா எல்லாருமே அப்படின்னு அவன் துரத்தி விட்டான். கர்த்தருடைய வார்த்தை, அவன் வார்த்தையை வைத்து அவன் அந்த ஜனங்களை விடுதலை செய்து அந்த வார்த்தையினாலே அவர்களை வழி நடத்திக்கிட்டு போனான். 40 வருஷம் எதை கொண்டு வழி நடத்தினான்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அவன் வழி நடத்தினான். இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு அவன் யூஸ் பண்ணான் உங்களுக்கும் தெரியும். சமுத்திரத்தின் முன்னால் போய் நின்னப்போ, என்னுடைய வார்த்தையை உன் கையில் வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறியா? கடந்து விட வேண்டித்தானே சமுத்திரத்தை. அடுத்தபடி வார்த்தை உன் கையில் இருக்கும்போது ஆபத்து காலத்தில் அந்த வார்த்தை உனக்கு உதவும். உங்ககிட்ட இருக்கிற தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குன்றது நீ உணரணும். ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்துன்னு கத்திக்கிட்டே இருந்தா ஆபத்து ஆபத்தே தான். ஒரு வியாதி வந்துருச்சு, ஐயோ வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, சாவு சாவு சாவுன்னு கத்துறதை விட உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கொடு, தேவனுடைய வார்த்தைய அனுப்பு, அது கிரியை செய்யும். ஒரு இடத்துல தண்ணி வேணும்னு கத்துனாங்க ஜனங்கள்லாம், உடனே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தண்ணி வர வளைச்சான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கர்த்தர் கண்மலையை பார்த்து பேச சொன்னார்,
அவனோ கையில் இருந்த கோலை வச்சு ரெண்டு முறை ஓங்கி அடிச்சிட்டான். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு அதே தான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை அடித்து நொறுக்கி விடுகிறோம். ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக மாறிடுறாங்க. உங்க வாயை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தை அநேகரை ரட்சிக்கட்டும். தேவனுடைய வார்த்தை அநேகரை மனமாற்றம் அடைய செய்யட்டும். தேவனுடைய வார்த்தை அநேகரை பாவ உணர்வடைய செய்யட்டும். தேவனுடைய வார்த்தை அநேகரை ஆசீர்வதிக்கட்டும்.